பாகிஸ்தானின் கடன் சுமை அதிகரித்ததை அடுத்து இம்ரான்கான் அரசு கடும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மேலும் ஊழலுக்கு வித்திட்டதாக கூறி இம்ரான்கான் பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. இதனை தவிர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட இம்ரான்கான் அதிபர் ஆரிஃப் அல்வி உதவியுடன் நாடாளுமன்றத்தை கலைத்தார். ஆனால் எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடவே நாடாளுமன்றத்தை அதிபர் கலைத்தது செல்லாது எனவும் இம்ரான்கான் அரசு மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது April 9 வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. அதன்படி நேற்று நாடாளுமன்றம் கூடியதும் அமளி காரணமாக 4 அவை ஒத்திவைக்கப்பட்ட போதும் இறுதியாக தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 342 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற அவையில் பெரும்பான்மைக்கு 172 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 174 உறுப்பினர்கள் இம்ரான்கானுக்கு எதிராக வாக்களித்தனர். இதனால் இம்ரான்கான் அரசு கவிழ்ந்தது. பாகிஸ்தான் அரசியல் வரலாற்று கூற்றுப்படி இம்ரான்கானும் தனது 5 பதவியை நிறைவு செய்யாமல் பிரதமர் இல்லத்தை விட்டு வெளியேறினார். அது மட்டுமல்லாது பாகிஸ்தான் அரசியலில் பிரதமர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் நீக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் இம்ரான்கானை வீழ்த்திய வெற்றி மகிழ்ச்சியில் உள்ள எதிர்க்கட்சிகள் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ஷபாஸ் ஷெரீஃபை பிரதமராக்கும் முயற்சியில் உள்ளன. இது தொடர்பாக இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஷபாஸ் ஷெரீஃப் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் சகோதரர் ஆவார். இவர் கடந்த 2018 முதல் தற்போது வரை எதிர்க்கட்சித் தலைவராக நீடிக்கிறார். இதற்கு முன் பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சராக 3 பதவி வகித்து மக்களின் பேராதரவை பெற்றவர். 1999 பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி நடைபெற்ற போது ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் சவுதிக்கு தப்பிச் சென்றனர். அதன் பின்னர் 2007 மீண்டும் பாகிஸ்தான் திரும்பிய அவர் 2013 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 3 முறையாக பஞ்சாப் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும் 2019 அவர் மீது பண மோசடி வழக்கு பதியப்பட்டு அவர் மற்றும் அவரது மகன் ஹம்சா ஷெரீஃபுக்கு சொந்தமான 20 சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இந்த வழக்கில் மறு ஆண்டே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் வெகு நாட்களுக்கு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் வாக்கெடுப்புக்கு பிறகு பேசிய ஷபாஸ் ஷெரீஃப் பழைய கசப்பான அனுபவங்களை மீண்டும் நினைவுபடுத்த விரும்பவில்லை என்றும் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக பழி தீர்க்கும் முயற்சியில் இறங்கப் போவதில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.